இந்த வீடியோவில் ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு கேட் டாப்பிக்கில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த்து வெஸ்ட்டு கார்னர் மெத்தட். ஓகே, நார்த் வெஸ்ட்டு கார்னர் மெத்தட். இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ப்ராப்ளத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதோட அப்ஜெக்டிவ் எப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு டெலிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எம்சிக்யூஸ் த்ரூ கான்செப்ட், சாரி கான்செப்ட் த்ரூ எம்சிக்யூஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஓகே, இப்போ எம்சிக்யூஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய கான்செப்ட் படிச்சுட்டு போகிறதோட கொஸ்டின்லேருந்து அனலைஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த நார்த் வெஸ்ட் கார்னருங்கிறது ஃபஸ்ட்டு வந்து டைரக்ஷன் பேசிஸ் பார்க்கணும். நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத். அப்போ இந்த இடம் தான் என்னது, நார்த்து வெஸ்ட்டு. ஓகே, இந்த இடத்துல உள்ள விஷயத்தை வச்சு இது பண்ண போகிறோம். அதுக்கு இது வந்து டிமாண்டு, இது வந்து என்னது கெப்பாசிட்டி. ஓகே, இப்போ சென்னை, மதுரை, திருச்சி அது மாதிரி மூணு சிட்டிஸ் வந்து இருக்குது. அங்கே வந்து 30 கெப்பாசிட்டி வந்து தேவைப்படுது. அதை பெங்களூர்லேருந்து 6 கொடுக்குறாங்க, இதிலேருந்து இவ்வளோ கொடுக்குறாங்க, இதுலேருந்து இவ்வளோ கொடுக்குறாங்க, இதுலேருந்து இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டு. ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி. இதுவும் இதுவும் ஒரு நிமிஷம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கெப்பாசிட்டி அதுக்கு கொடுக்குறாங்க, ஆனால் டிமாண்ட் எனக்கு இவ்வளோ இருக்குது. ஓகே, ஆனால் இவங்க இவ்வளோ தான் கொடுக்குறாங்க. ஓகே, அதில் இதோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பெங்களூருக்கு போகணும், இந்த ஏரியா வந்து போனோம் அப்படின்னா 6 ரூபாய் வந்து ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகே, இது வந்து கெப்பாசிட்டி. ஓகே, எவ்வளவு எனக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. இதை கூட்டினா இது வராது. ஓகே, இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே, இதில் எவ்வளவு கெப்பாசிட்டிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு டிமாண்ட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் இங்கே 35 டிமாண்ட் இருக்குது, ஆனால் என்னடா 30 தான் என்ன பண்ண முடியும், உள்ளக்க சப்ளை பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரி விஷயம். ஓகே, இவ்வளோ தான் கொடுக்க முடியும், ஆனால் தேவை இவ்வளவு இருக்குது, எனக்கு கொடுக்க முடிகிறது இவ்வளவு இருக்குது. கெப்பாசிட்டி எனக்கு இவ்வளோ 30 தான் கொடுக்க முடியும், அடுத்து இங்கே 40 தான் கொடுக்க முடியும், இந்த இடம் ஃபுல்லாக சேர்ந்து 40, இந்த இடம் ஃபுல்லாக சேர்ந்து 50. ஓகே, இப்படி தான் என்ன பண்ண முடியும், என்னால் சப்ளை பண்ண முடியும். ஓகே, இதை ஃபஸ்ட் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த 40ங்கிறது இந்த ஏரியாவில் நான் வந்து கொடுக்கணும், அந்த 40 எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு தான் கான்செப்ட். இந்த 30 இந்த ஏரியா ஃபுல்லாக கொடுக்கணும், அந்த எப்படிங்கிறது கான்செப்ட். இந்த 50 இந்த ஏரியா ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட். சரி, இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பொருளை நான் கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நான் கொடுப்பேன். நீங்கள் இப்போ சொல்லலாம், இந்த இடத்துக்கு 5 இருக்குது, இப்போ இதை வந்து அந்த 5 வந்து எப்படி பிரித்து கொடுப்பீங்க அப்படிங்கிறது நமக்கு கால்குலேட் பண்ணி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். இதில் மொத்தம் 3 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடு, லீஸ்ட் காஸ்ட் மெத்தடு, இது ஃபஸ்ட் மெத்தட் நார்த் வெஸ்ட் கார்னர். ரெண்டாவது லீஸ்ட் காஸ்ட் மெத்தடு. மூணாவது வந்து ஓகல்ஸ் அப்ராக்சிமேட்டட் மெத்தட். ஓகே, இது மூணு வந்து ஓவரில் ஒரு முக்கியமான கான்செப்ட். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். இப்போ இந்த சிம்பிளை இங்கே நான் உட்கார வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இதுதான் என்னது, நார்த் வெஸ்ட் இந்த இடம். ஓகே, இந்த இடம் இப்போ ஃபஸ்ட் அலோகேஷன். நான் இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன், ஆனால் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், போடணும். ஓகே, நான் இந்த பாக்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் இப்போ போடுறேன். ஓகே, எத்தனை கட்டம், 1, 2, 3. ஓகே, அடுத்து 3. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்படி நான் ஃபில் பண்ண போகிறேன். என்ன சொன்னால், அந்த 30 இந்த ஏரியா ஃபுல்லாக கொடுக்கணும், ஆனால் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க, எவ்வளோ காஸ்ட் கம்மியாக நீங்கள் பண்ணுறீங்க, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 40 இருக்குது, இந்த 40 இந்த ரோ ஃபுல்லாக பிரித்து கொடுக்க போகிறீங்க, ஆனால் எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த டிமாண்டுக்கு தகுந்தாப்பிலையும் இருக்கணும். அதனால் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, சப்ளை எவ்வளோ இருக்குது, அதையும் நம்ம பார்த்து கொடுக்கணும். ஓகே, நான் மெதுவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து CMT போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பெங்களூர், நாசிக், போபால், டெல்லி. ஓகே, இங்கே வந்து மொத்தம் அந்த வேல்யூஸ் எவ்வளோ இருந்தது, 30, 40, 50. அடுத்து என்ன இருந்தது, 35, இது 28, 32, 25. ஓகே, இப்போ நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படிங்கிறது இந்த இடம் தான். ஓகே, அப்படி ப்ளஸ் மாதிரி போட்டால் NEWS, அப்போ இந்த இடம் தான் வருது. ஓகே, இப்போது இங்கே கெப்பாசிட்டி என்னால் 30 தான் சப்ளை பண்ண முடியும், ஆனால் எனக்கு 35 டிமாண்டு இருக்குது. ஓகே, அப்போ நான் இந்த வெஸ்ட் இதில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 35 அடிச்சிடுறேன், இந்த 30 நான் இதுக்கு கொடுத்துட்றேன், இந்த 30 நான் இதுக்கு கொடுத்துட்றேன், 30 இதுக்கு நான் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு நான் செல்லை மட்டும் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறேன். கடைசியில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வேல்யூ போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டு தடவை நம்ம நம்பர்ஸை நம்ம போட்டோன்னா வச்சுக்கோங்களேன், உழப்பும். அதுக்கு தான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 30 இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் இந்த செல்லுக்கு நான் என்ன பண்ணியாச்சு, 30 கொடுத்தாச்சு. ஆனால் என்ன, எனக்கு தேவை எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது, 35 இருக்குது. ஓகே, அப்போ மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, அந்த 5 நான் போட்டுக்குவேன். புரியுதா, அந்த 5 நான் போட்டுக்குவேன். புரியுதா,
இது தெளிவாக புரியுதா? எனக்கு 30ங்கிறது, இந்த 30 நான் இங்கே கொடுத்துட்டேன், ஆனால் டிமாண்ட் எனக்கு தேவை இந்த இடத்துல எவ்வளோ இருந்தது, 35 இருந்தது, ஆனால் 30 இவனை வச்சு நான் என்ன சப்ளை பண்ணியாச்சு. ஓகே, அப்போ மீதி ரிமைனிங் எவ்வளோ காஞ்சிருக்கு, அப்போ இந்த இடத்துல இப்போ என்னென்ன ஆயிரும், ஜீரோன்னு ஆயிரும். புரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன் அதை நான் திருப்பி ஓடவை காட்டுறேன். ஓகே, இந்த இடம் புரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே 30 எனக்கு கெப்பாசிட்டி கொடுக்க முடியும், இந்த இடத்துக்கு நான் 30 கொடுத்தாச்சு. டிமாண்ட் எனக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாக எனக்கு டிமாண்ட் எனக்கு 35 இருந்தது, 30 அந்த போயிடுச்சுன்னா மீதி 5 இருந்தது. ஓகே, திருப்பி இதுதான் என்னது நார்த்து வெஸ்ட் கார்னர், இதுதான் என்னது நார்த்து வெஸ்ட்டு. இப்போ ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன், 40 கொடுக்க முடியும் ஃபஸ்ட்டு, இனிமேல் எந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா என்கிட்ட நான் என்ன பண்ணியாச்சு, ஜீரோ வைக்கியாச்சு. இந்த இடத்துல என்னால் இந்த ரோ ஃபுல்லாக 40 கொடுக்க முடியும், ஆனால் எனக்கு இன்னும் இதில் எவ்வளோ தான் தேவைப்படுது, 5. ஓகே, அந்த 5 நான் என்ன பண்ணுவேன், இங்கே நான் கொடுத்துருவேன், 5 கொடுத்துட்டு இதை என்ன பண்ணிடுவேன், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன். இந்த இடம் இனிமேல் 0, பிரச்சனையே இல்லை. இப்போ அங்கே 40 இந்த 5 அங்கே கொடுத்தாச்சுன்னா அந்த இடத்துல மீது எவ்வளோ தான் இருக்கும், 35 இருக்கும். புரிஞ்சுக்கிட முடியுதா? 35 இருக்கும். இப்போ இந்த இடம் 0 ஆகிட்டு, அப்போ இந்த இடத்த கடைசி வரைக்கும் என்ன பண்ண தேவையில்லை, சால்வ் பண்ண தேவையே இல்லை. ஓகே, அந்த இடத்த என்ன பண்ண தேவையில்லை, சால்வ் பண்ண தேவையில்லை. இப்போ 35 இருக்கா, இப்போ 35, ஏன்னா இந்த இடத்துல 0 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 35 இருக்குது. இப்போவும் நார்த் வெஸ்ட் காரணம் பார்த்தா, நார்த் வெஸ்ட் காரணம்னா என்னது, மேலேயும் என்ன பண்ண, என்னால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆகிட்டு, இப்போ எனக்கு நார்த் வெஸ்ட் என்னது, இதுதான். ஓகே, எனக்கு 35 சப்ளை, சாரி 35 எனக்கு இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியும், ஆனால் எனக்கு டிமாண்ட் 28 தான் இருக்குது. அப்போ இந்த 28 அடிங்க, இங்கிட்ட 0 போடுங்க. இந்த 35 எனக்கு எவ்வளோ தேவைப்படுது, 28 தான் தேவைப்படுது, 28 கொடுத்தாச்சு. 28 போக மீதி இங்கே எவ்வளோ இருக்கும், 7. புரிஞ்சுக்கிட முடியுதா? மெதுவாக தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், புரியுதா? அடுத்து இப்போ இங்கே 0 ஆகிட்டு, அப்போ இனிமேல் இந்த காலத்துக்கு நான் என்ன பண்ண தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை. இந்த இடத்தையும் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன், இந்த காலத்தை கொடுக்க தேவையில்லை, இந்த இடத்தையும் என்ன பண்ணிடுறேன், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். நான் நோர்சம் கூட நான் தெளிவாக போடுறேன். ஓகே, அடுத்து இங்கே 32 டிமாண்ட் இருக்குது, என்னால் இந்த இதை எவ்வளோ கொடுக்கலாம், 7 கொடுக்கலாமா? திருப்பி இங்கே நார்த் வெஸ்ட் காரர், மேல் ரோவையும் நான் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த காலத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த காலத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நார்த் வெஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடம் தான். ஓகே, இந்த 7 நான் இங்கே கொடுத்துட்றேன். டிமாண்ட் எனக்கு எவ்வளோ இருக்குது, 32 இருக்குது, ஆனால் என்னால் 7 தான் சப்ளை பண்ண முடியுது. அப்போ இந்த 7 0 இது 0 ஆயிரும். எனக்கு 32 7 கொடுத்தாச்சு, மீது எவ்வளோ இருக்குது, 25. புரிஞ்சுக்கிட முடியுதா? இனிமேல் இந்த ரோவுக்கு நல்லா கொடுக்க முடியாது, ஏன்னா என்கிட்ட என்ன ஆகிட்டு, 0 ஆகிட்டு. புரிஞ்சுக்கிட முடியுதா? அடுத்து இப்போ எனக்கு கெப்பாசிட்டி 50 தேவைப்படுது, இந்த இதுக்கும் 25 கொடுக்கணும், இங்கேயும் 25 கொடுக்கணும், பிரச்சனையே இல்லை. டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடலாம், 25 போட்டு விட்றலாம், இங்கே 25 கொடுத்துடலாம், இங்கே 25. ஏன்னா இதையும் நான் கட் பண்ணியாச்சு, இதையும் கட் பண்ணியாச்சு, இதையும் கட் பண்ணியாச்சு, இதையும் கட் பண்ணியாச்சு. அப்போ இருக்கிறது ரெண்டு இடம் தான், அதுக்கு 25 கொடுத்தாச்சு. இப்போ அந்த 30 ஷெல்லில் என்ன இருந்தது அதை எடுத்து மல்டிப்ளையில் எழுத வேண்டியதான்ப்பா. 30 ஷெல்லில் என்ன இருந்தது, 6 இருந்தது. ஓகே, 5 ஷெல்லில் ஏறினா என்ன இருந்தது, 5 இருந்தது. இந்த 28 ஷெல்லில் எனக்கு என்ன இருந்தது, 11 இருந்தது. 7 ஷெல்லில் என்ன இருந்தது, 9 இருந்தது. ஓகே, அந்த 25 ஷெல்லில் என்ன இருந்தது, 7. அந்த வேல்யூஸை அப்படியே ப்ளேஸ் பண்ணுறேன், இங்கே என்ன இருந்தது, 13. இப்போ அந்த உள்ளே போட்ட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுங்கள், 30 × 6 ப்ளஸ் என்னது, 5 × 5 ப்ளஸ் என்னது, 28 × 11 அடுத்து என்னது, 7 × 9 அடுத்து என்னது, 25 × 7 அடுத்து என்னது, 13 × 25. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்கப்பா. என்ன இருக்குது, 30 × 6 இருக்குது, 5 × 5 இருக்குது, 28 × 11 இருக்குது, 7 × 9 இருக்குது, 25 × 7 இருக்குது, 13 × 25. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இந்த பொருளை நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு ஆனால் மிக சிறிய அளவு காசு 10 × 76 அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, 10 × 76 அர்த்தம். ஓகே, இதே மாடலில் நான் 100 சம்மு நான் போட்டு தரேன், ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தடவை உழப்பலாக தான் இருக்கும். ஓகே, இதே மாடலில் நான் சம்மு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது. ஓகே, நான் சொல்லிட்டேன் எப்படிங்கிறது, என்னால் இவ்வளோ சப்ளை பண்ண முடியும் இந்த இடத்துக்கு, ஆனால் எனக்கு தேவை இவ்வளோ இருக்குது, நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடில் நான் போடுறேன். ஓகே, இப்போ D1 D2 D3 D4 4 கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, 5 3 6 2 4 7 9 1 அடுத்து 3 4 7 5. எனக்கு இங்கே கெப்பாசிட்டி என்னால் எவ்வளோ சப்ளை பண்ணி முடியும், இது சப்ளை சப்ளை எவ்வளோ, 19 37 34. இந்த டிமாண்டு தேவை எனக்கு எவ்வளோ இருக்குது, 16 18 31 25. இதில் எந்த வகையில் நீங்கள் காஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரே பாக்ஸ் தான் நான் போட போகிறேன், அந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், எல்லா வேல்யூவும் நான் அந்த இடத்துல உள்ளக்க உட்கார வைக்க போகிறேன், 1 2 3. ஓகே, நான் இப்போ எதுவுமே பண்ண போகிறதில்ல, எனக்கு என்னால் 19 சப்ளை பண்ண முடியும், எனக்கு டிமாண்டு 16 இருக்குது,
என்னோடய நார்த் வெஸ்ட் கார்னருங்கிறது இந்த இடம் தான், நார்த்து வெஸ்ட்டு. ஓகே, திருப்பி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், 9EWS இந்த இடம், இந்த இடம் தான், அந்த இடத்துக்கு உட்கார வைக்க முடியும். 19 இருக்கா, 17 தான் தேவை, சாரி 16 தான் தேவைப்படுது. இப்போது 16 நான் கொடுத்துவேன், முடிஞ்சு. இந்த 16 இப்போ என்னென்ன ஆயிரும், 0. ஏன்னா 16 தான் நான் கொடுத்தாச்சே, பிரச்சனை இல்லை. இங்கே 19 இங்கே 16 உள்ளே கொடுத்தாச்சுன்னா இங்கிட்ட எவ்வளோ இருப்பான், 3-3 இருப்பான். ஓகே, இனிமேல் இந்த இடத்த நான் உட்கார வைக்கவே முடியாது. இந்த ரோ என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஏன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்து மீதி உள்ள வேல்யூஸும் நம்ம எப்படி எழுதிக்கிடுவோம். 37 இது எப்படி 19 வந்திருக்கு, 19 இங்கே 16 கொடுத்தது போக மீதி எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது, அது நம்ம தெளிவாக எழுதிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 16 இருந்தது, 18 இருந்தது, 31 இருந்தது, 25 இருந்தது. அந்த 16 அங்கே நான் கொடுக்க போய் இது என்னென்னு ஆகிட்டு, 0 ஆகிட்டு. ஓகே, 34. அடுத்து என்ன இருக்குது, 3 இருக்குது, கெப்பாசிட்டி என்னால் கொடுக்க முடியும். ஆனால் இங்கே எனக்கு தேவை எவ்வளோ இருக்குது, 18 இருக்கா, அப்போ என்னால் 3 அங்கே நான் கொடுத்துட முடியும். 3 கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு எவ்வளோ ஆயிரும், 15 ஆயிரும். இந்த 3 அங்கே நான் கொடுத்தாச்சு அப்படின்னா இது என்னென்ன ஆயிரும், 0 ஆயிரும். இப்போ நான் கடைசி வரைக்கும் இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண தேவை. ஏன்னா 19 இந்த ரோவுக்கு நான் கொடுக்கணும், 16+3 கொடுத்தாச்சு, புரிஞ்சுக்கிற முடியுதா. அடுத்து இந்த ரோவும் காலியாகிடும், ஏன்னா இங்கே நான் என்ன ஆச்சு, 0 கொண்டு வந்தாச்சு. அடுத்து 37 எனக்கு சப்ளை பண்ண முடியும், ஆனால் 15 தான் தேவைப்படுது, இந்த இடத்துல 15 கொடுத்துருவேன். அப்போ இந்த 15 கேன்சல் ஆகி அடியாகி போய் 0 ஆயிரும். இந்த 37 நான் 15 கொடுத்துட்டேன், அப்போ அது அடியாகி போய் எவ்வளோ ஆயிரும், 22 ஆயிரும். ஓகே, இனிமேல் இந்த ரோலையும் நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதையும் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. இங்கே 22 கொடுக்க முடியும், ஆனால் எனக்கு டிமாண்ட் 31 தேவைப்படுது. அப்போ இந்த 22 நான் இங்கே கொடுத்துருவேன், 22 கொடுத்தோன்னு இந்த இடம் என்னென்ன ஆயிரும், 8 ஆயிரும். ஓகே, இங்கே 22 சப்ளை பண்ணியாச்சு, டிமாண்ட் பண்ணியாச்சு, மீதி டிமாண்ட் எவ்வளோ இருக்கும், 9 இருக்கும். ஓகே, அடுத்து இங்கே 34 இருக்குது, என்னால் 9 தேவை இருக்குது. அப்போ 34 இந்த இடத்துக்கு தான் கொடுக்க முடியும். அந்த 9 இங்கே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த 34 25 மாறிடும். இந்த 9 இங்கே நான் கொடுத்தாச்சு அப்படின்னா, சரி தேவை முடிஞ்சு போச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து இங்கே 25 பிரச்சனையே இல்லை, இந்த 25 இங்கிட்ட போட்டுட்டு இங்கிட்டு 0 இங்கிட்டு 0 முடிஞ்சு. இப்போ 16 அந்த ஷெல்லோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 5. 16 அந்த ஷெல்லோட வேல்யூ. ஓகே, அடுத்து 3 அந்த ஷெல்லோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 3. அடுத்து 15 அந்த ஷெல்லோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 7. அடுத்து 22 அந்த ஷெல்லோட வேல்யூ எனக்கு, 9. அடுத்து 9 அந்த ஷெல்லோட வேல்யூ எவ்வளோ, 7. அடுத்து 25 அந்த ஷெல்லோட வேல்யூ என்னது, 5. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்க, 80+9 89 105, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ ஓகே, 580 ருபீஸ் கம்மியான செலவில் என்ன பண்ணிடலான்னா நம்ம சப்ளை பண்ணலாம் பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, அந்த வீடியோ புரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரே ஸ்டெப்பில் நான் போடணும், ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கிறதுல ஒரே ஸ்டெப்பில் நான் அது முடிச்சிருப்பேன், அடுத்தடுத்த ஸ்டெப்பில் கூட போடலாம். ஆனால் டிமாண்டு சப்ளை இது ஈக்குவல் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ. ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு லாஜிக் சொல்ல மாட்டேன், கெப்பாசிட்டியும் டிமாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். எவ்வளோ இருக்குது, 70 120 இருக்கா, இங்கே ஆட் பண்ணாலும் 120 வரணும், 30 50 80 100 113 115 120. ஓகே, இதுவும் 120 வரணும், இங்கேயும் 120 வரணும். ஓகே, அந்த ரூலை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, பை.